வணக்கம், நான் ராஜி. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மத்திய அரசாங்கம் கொண்டுட்டு வந்த முக்கியமான செயலிகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்த முக்கியமான ஆப்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டுட்டு வந்த ஆப்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆப்ஸ் பற்றி நான் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டது அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ்நாடு ட்ரீபீடியா அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இப்போ தமிழ்நாடு அரசோட வன பாதுகாப்புத்துறை உருவாக்கின ஒரு செயலி தான் இது. மரங்களை பற்றினது ட்ரீபீடியா அப்படின்ற பேர் நமக்கு வரும்போதே நமக்கு தெரியும், மரங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ மரங்களை பற்றின என்ன மாதிரி விஷயங்கள் இது தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ எங்கேயோ மரம் நடக்கூடிய ஒரு ஆசை நமக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு உதவுற வகையில் தான் இந்த ட்ரீபீடியா ஆப் வந்துட்டு இருக்கும். ஸோ எந்த மாதிரியான மண் வகை நம்மளோடது இருக்குது, நம்மளுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மரங்கள் எது, ஸோ மரங்களை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பல தகவல்கள் வந்து இந்த ஆப் மூலமாக, இந்த செயலி மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மரங்களை பற்றின விரிவான தகவல்களும் இதில் இடம்பெற்றிருக்கும். அது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு, முக்கியமாக வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் பற்றி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசரம் 108 தமிழ்நாடு. ஸோ இப்போ தமிழக அரசோட அந்த 108 சேவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த சேவையை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் எல்லா மக்களுக்கும் வந்து இந்த சேவை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு ஆப் தான், ஒரு செயலி தான் இது. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ டவுன்லோட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தரவிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த செயலியை நீங்கள் தரவிறக்கம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், பதிவு பண்ணதுக்கப்புறம் ஜிபிஎஸோட உதவியோட இந்த ஆப் வந்து எப்பயும் போல் மற்ற ஆப்ஸ் மாதிரியே உங்களுக்கு இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் கூப்பிட்டீங்க, இது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே உங்களோட இருப்பிடம் வந்து அந்த தகுந்த அல்லது அந்த தேவைப்படக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து கரெக்டாக போகும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு போகும். ஸோ ஆபத்தில் இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து உதவ முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த அவசரம் 108 தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழவன் அப்படின்னு ஒரு ஆப். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே உழவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ தமிழக உழவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்க ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு செயலி தான் இது. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பற்றி, தட்பவெட்ப நிலை எந்த மாதிரி இருக்குது, அதாவது டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ரெயின்ஃபால் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு வேளாண் அலுவலகங்கள், ஸோ அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸ், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் பக்கத்தில் எது இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான உரம் உங்கள் வயலில் நீங்கள் பயன்படுத்தணும், அந்த உரத்தோட நீங்கள் பயன்படுத்துகிற உரத்தோட தன்மை எந்த மாதிரி இருக்கும், எந்த பயிருக்கு என்ன மாதிரியான உரம் வந்து நீங்கள் போடணும், எந்த அளவு நீங்கள் போடணும், பூச்சி மருந்து போடுறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி கொடுக்கணும், இயற்கை உரம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும், அதே மாதிரி உழவர் கால் சென்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கால் சென்டரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போய் அணுகக்கூடிய ஒரு வகையில், அதே மாதிரி அரசு சார்பில் இருந்து கொடுக்கக்கூடிய பல திட்டங்களை பற்றி நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த திட்டங்கள் பற்றின தகவல்கள், முக்கியமாக உழவர்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி, ஸோ அது ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் சில ஸ்கீம்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உழவன் ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க உழவர்களுக்காகவே வந்து பயன்பாடு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு செயலி தான் இந்த உழவன் அப்படிங்கிற செயலி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே க்ராஸ் பண்ணியிருப்போம், காவலன் எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இப்போ இந்த காவலன் ஆப் அப்படிங்கிறது வந்து தமிழக காவல்துறை வந்து உருவாக்கியுள்ள ஒரு செயலி தான், ஒரு ஆப் தான். முக்கியமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து உதவியாக இருக்க மாதிரி, அவங்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இது இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களோட ஃபோனில், அதாவது இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி காவல்துறை பக்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு வீடியோஸாக இருக்கட்டும் அல்லது விழிப்புணர்வு ஒரு சின்ன குறு நாடகம்
நாடகம், மேடை நாடகம் அல்லது தெருக்கூத்து, இந்த மாதிரி பல வகையில் இந்த விழிப்புணர்வு வந்து காவல்துறையிலேருந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும், அப்போ இந்த ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தை அணுகவோ அல்லது ரோந்து போகக்கூடிய வாகனங்கள், ஸோ நீங்கள் பெட்ரோல் ஹைவேஸில் இருக்கீங்க, அங்கே ஏதோ பிரச்சனையில் சிக்கிட்டீங்க அப்படின்னா ஹைவே பெட்ரோல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இடம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற தகவல் எல்லாமே வந்து பதிவாகிறதுனால அவசர காலத்தில் நீங்கள் வெறுமனே இந்த ஆப்பை வந்து இது பண்ணிங்கன்னாவே, இயக்கம் நம்ம பண்ணாவே போதும், நம்ம உள்ளே போய் மெசேஜஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஆப்பை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி கண்டிப்பாக காவல்துறைக்கு அந்த செய்தி வந்து உடனுக்குடன் போயிடும். ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோ அல்லது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை ரோந்து வண்டியில் இருந்தோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு தர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காவலன் ஆப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே, முக்கியமாக பெண்கள் அதே மாதிரி குழந்தைகளோட மொபைலில் கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து ஒரு செயலியை பற்றி, ஒரு ஆப் பற்றி பேசியிருக்காங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதில் முதல் இடம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவலன் ஆப்க்கு தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஹெச்எஸ்சி ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் அப்படின்ற ஆப் இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து 12ஆம் வகுப்பு, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் வந்து படித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அவங்களுடைய மார்க்ஸ் அண்ட் அவங்களுடைய தேர்ச்சி நிலவரம் பற்றி ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அம்மா இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் தமிழ் நிலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை பற்றின இந்த சிட்டா, அதுக்கப்புறம் வந்து பட்டா எடுப்பாங்க, அந்த லேண்டோடைய பத்திரம், அதோடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி எடுக்கக்கூடியது. ஸோ இப்போ நிலம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில ஆப்ஸை பற்றி தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஸ் அடிக்கடி நியூஸில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க அதை வந்து நீங்கள் உங்களுடைய பேஸ் நோட்ஸில் நிச்சயமாக வந்து அப்டேட் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக இது இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.